ஓஎம்ஆர் சாலையில வெள்ளத்துல அடிச்சிட்டு போனவருடைய குடும்பத்தார்கள், மகள், மனைவி உள்ளிட்டோர் அவர் அடிச்சு செல்லப்பட்ட இடத்துக்கு வந்து மூன்றாவது நாளா தொடர்ந்து அவரை எதிர்பார்த்து அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல, யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி மகள் கண்ணீர் விட்டு அழுத காட்சி பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மிக்சாங் புயல் காரணமா சென்னை மற்றும் சுத்து வட்டார மாவட்டங்கள்ல அதி கனமழை பெஞ்சது. இதனால ஏரி குளங்கள் நிரம்பி சாலையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. அதே போல தாழ்வான பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தான் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டலம் செல்லியம்மன் கோயில் தெரு பகுதியை சேர்ந்த 55 வயதான அன்பரசன் அப்படின்றவரு படூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் குடியிருப்பு பகுதியில தோட்ட வேலைக்கு அன்னைக்கு போயிருந்திருக்காராம். 4ஆம் தேதி அன்னைக்கு தோட்ட வேலைக்கு காலையில அவரு 7 மணிக்கு கிளம்பி போயிருந்திருக்காரு. மதியம் தன்னுடைய வீடு நோக்கி இவருடைய 2 நண்பர்களோட சேர்ந்து இவர் போயிருந்திருக்காரு. போக்குவரத்து எதுவும் இல்லாத சூழல்ல இவரும் இவருடைய 2 நண்பர்களும் 3 பேரும் சேர்ந்து இந்த சாலையில நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தரைப்பாலம் பகுதியில வெள்ளம் போன சூழல்ல தான் அந்த வெள்ளத்துல 3 பேரும் அடிச்சு செல்லப்பட்டதா கூறப்படுது. உடனடியா அங்கிருந்தவங்க, ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் 2 பேரை மீட்டிருந்திருக்காங்க. இதுல அன்பரசன் மட்டும் அடிச்சு செல்லப்பட்டிருந்திருக்காரு. இதை தொடர்ந்து கேளம்பாக்கம் போலீசார் மற்றும் மீட்பு படையினர் இவரை மீட்கும் பணியில ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தான் இவருடைய மகள், மனைவி, குடும்பத்தார், உறவினர்கள் அன்பரசன் அடிச்சு செல்லப்பட்ட இடத்துக்கே வந்து தொடர்ந்து 3ஆவது நாளா கதறி அழுதுருக்காங்க. இவங்க இப்படி கதறி அழுத காட்சி பாக்குற எல்லாருமே சோகத்துல ஆழ்த்தி இருக்கு.